T20 World Cup அக்டோபர் 16 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த T20 World Cup பத்தின டீடைல்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோல இந்த வேர்ல்ட் கப் பத்தின ஃபுல் டீடைல்ஸா ஒரு கிளான்ஸா பாத்திரலாம். அக்டோபர் 16 ஸ்டார்ட் ஆகிறது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேம்ஸ் தான். இதுல 8 டீம்ஸ் 2 குரூப்பா பிரிஞ்சு விளையாட போறாங்க. இதுல இருந்து 4 டீம் சூப்பர் 12 போகும். சூப்பர் 12 ஆல்ரெடி குரூப் 1 ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்தும், குரூப் 2 பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்காவும் இருக்காங்க. இப்போ இந்த 8 டீம்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து வர 4 டீம்ஸ், மொத்தமா 12 டீம்ஸ் அந்தந்த குரூப்ஸ்ல மாத்தி மாத்தி மோதிப்பாங்க. ஃபைனலா 2 குரூப்ல இருக்க டாப் 2 டீம்ஸ் செமிஸ் ஆடுவாங்க. அடுத்து டெலிகாஸ்டிங். இந்தியா, நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் மாதிரியான நாடுகள்ல ஸ்டார் நெட்வொர்க்கும், பங்களாதேஷ்ல காசி, சிங்கப்பூர்ல ஸ்டார் ஹப், மலேசியால ஆஸ்ட்ரோனு இந்த T20 வேர்ல்ட் கப்பை டெலிகாஸ்ட் பண்றாங்க. மேக்சிமம் ரெஸ்பெக்டிவ் சேனல்ஸோட ஓடிடிலையும் வேர்ல்ட் கப்பை பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல், வின் பண்ணா 2, நோ ரிசல்ட்னா 1. ரிசர்வ் டேஸ் பொறுத்தவரை செமி ஃபைனல் அண்ட் ஃபைனல் மேட்சஸ்ல அட்லீஸ்ட் 5 ஓவர்ஸ் மேட்ச் கூட நடத்த முடியலனா மட்டும்தான் ரிசர்வ் டே, மத்த மேட்சஸ்க்கு நோ ரிசர்வ் டே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அக்டோபர் 16-21, சூப்பர் 12 அக்டோபர் 22-6, செமிஸ் நவம்பர் 9-10, ஃபைனல் மேட்ச் நவம்பர் 13 நடக்கும். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஃபேன்ஸ்க்கு முக்கியமான டேட்னா அது அக்டோபர் 23 தான். வின்னர்ஸ்க்கு US$ 1.6 மில்லியனும், ரன்னருக்கு 800K, செமி ஃபைனலிஸ்டுக்கு 400K US$ மத்த டீம்ஸ்க்கும் பிரைஸ் மணி இருக்கு. வென்யூஸ் பொறுத்தவரை இந்த T20 வேர்ல்ட் கப் 7 இடங்களில் நடக்குது. அடிலைட் ஓவல், காபா, கார்டினா பார்க், ஹோபர்ட், MCG, பெர்த் அண்ட் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட். ஃபைனலாக இந்த T20 வேர்ல்ட் கப்பில் ஃபாலோ பண்ண போகிற 5 சேஞ்சு ரூல் என்னென்னு பார்த்துடலாம். அதாவது இந்த T20 வேர்ல்ட் கப்புக்குன்னு ஸ்பெஷலாக எந்த ரூல்ஸும் மாற்றலை, ஆனால் ரீசெண்டாக ICC சில ரூல்ஸை சேஞ்ச் பண்ணாங்க. இதுவரை நடந்த வேர்ல்ட் கப்புக்கும் இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கும் என்ன ரூல்ஸ் மாறி இருக்குன்னு பார்க்கலாம். இனிமே மன்கெட் கிடையாது, அதுவும் ஒரு ரன் அவுட்டில் தான் சேரும். பவுலர் பால போடுறதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரைக்கர் கண்டிப்பா கிரீஸ்குள்ள தான் இருக்கணும். அப்படி வெளியில வந்து பவுலர் அவுட் பண்ணா அது கண்டிப்பா ரன் அவுட்ல சேர்த்துக்கப்படும். ஃபைனல் ஓவர் பெனால்டி. கொடுக்கப்பட்ட டைம்குள்ள பவுலிங் டீம் 19th ஓவரை கம்ப்ளீட் பண்ணலனா லாஸ்ட் ஓவர் ஒரு ஃபீல்டரை எக்ஸ்ட்ராவா உள்ள வச்சு போடணும். ஆனா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சேஞ்சா இருக்க போகுது. 45 மேட்சஸ் இருக்கு, அதுலயும் சரி நாக் அவுட் மேட்சஸ்லயும் சரி நிறைய ஆட்டங்கள் ஃபைனல் ஓவர் வர போகலாம். சப்போஸ் ஃபைனல்ல கூட இந்த சிச்சுவேஷன் வரலாம், கேட்ச் அவுட் ஆகும்போது பேட்டர்ஸ் கிராஸ் ஆனாலும் நியூ பேட்டர் தான் ஸ்ட்ரைக்கு வரணும். பவுலர் பாலை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபீல்டிங்ல ஏதாவது தேவையில்லாத மூவ்மெண்ட் இருந்தா பேட்டிங் டீமுக்கு 5 பெனால்டி ரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தடவை பாகிஸ்தான் பிளேயர் ஸ்வீப் ஷாட்டுக்கு ரெடி ஆயிட்டாரு கொஞ்சம் ஏர்லியா. இதை பார்த்த ஸ்டீவ் ஸ்மித் அந்த டைரக்ஷனை பார்த்து முன்னாடியே ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணினா 5 பெனால்டி ரன்ஸ். ஸ்ட்ரைக்ல இருக்க பேட்ஸ்மேனோ அல்லது அவரோட பேட்டோ கண்டிப்பா பால் பவுலர் கையில இருந்து ரிலீஸ் ஆகிற வர கிரீஸ் இருக்கணும். அப்படி வெளியில வந்து அடிச்சா அது டெட் பால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.